ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒவ்வொரு வாரமும் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸில் ஒரு ஒரு கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம புதுசாக பார்த்துட்ருக்கிற சீரீஸ் வந்து பார்த்தோம்னா பில்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது பில்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ், எஃப்எஸ்ஐனா என்ன, யூடிஎஸ்னா என்ன, அப்புறம் ஒரு ரூம் வந்துட்டு என்ன சைஸ், மினிமம் சைஸ் இருக்கணும், அதாவது கிச்சன் என்ன சைஸ் இருக்கலாம், ஹால் என்ன சைஸ் இருக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி விண்டோவோட ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதும் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோஸ் எல்லாமே பில்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு வாரமும் நல்ல பயனுள்ள சிவில் இன்ஜினியரிங் தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணணுன்னா அங்கே பார்க்கிங் கொடுக்கணுமா வேண்டாமான்றது வந்துட்டு உங்களோட ஓன் ஆப்ஷன். ஆனாலும் கவர்மெண்ட் வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லுது. நான் ஒரு ஒரு வாரமும் சொல்கிறது கவர்மெண்ட் சொல்கிற மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி இன்றைக்கி பார்க்கிங்கில் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2000 படி இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அதாவது ஒரு பில்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் கட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறதா வச்சுப்போம். அந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கண்டிப்பாக ஒரு பைக் நிறுத்துகிற அளவுக்காவது பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கணும். இது வந்து எந்த ஏரியாவுக்குன்னா முனிசிபாலிட்டி ஏரியாவுக்கு. அதே பஞ்சாயத்து ஏரியாவில் இதே 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா அங்கே வந்து பைக் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்போவுமே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். பட் கவர்மெண்ட் சொல்கிறது ஒரு மினிமம் ரூல்ஸ், அதையாவது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பைக்குக்கான ஸ்பேஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு பைக் நிறுத்துறக்கு 1 மீட்டர் அகலமும் நீளம் வந்து 1.8 மீட்டர்ஸும் தேவைப்படுது. இப்போ 2 பைக் நிறுத்தணும்னா இதை டபுள் பாக்ஸாக போட்டு அந்தளவுக்கு ஏரியாவை வந்து அந்த பில்டிங்க்கு நம்ம கொடுத்தாகணும். இதுவே கார் நிறுத்துறக்கு பார்த்தோம்னா 5 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் வந்துட்டு தேவைப்படுது. இது தான் பேசிக். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு ஏரியாவுக்கும் இப்போ எப்படி பார்க்கிங் கொடுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ 25 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவுக்கு ஒரு வீடு கட்டுறதை வச்சுப்போம். வீடுன்னு நான் சொல்கிறது வந்து இதில் கொடுத்துருக்குற ஃப்ளோர் ஏரியா வந்து பில்டப் ஏரியான்னு சொல்லலாம். காமன் ஏரியாஸான ஸ்டேர் கேஸோ இல்லை வந்து வெரண்டாவோ வந்துட்டு இந்த ஏரியாவில் வராது. 25 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு பில்டப் ஏரியா, அதாவது 270 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பில்டப் ஏரியா கொண்ட ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் அந்த வீடு கார்பரேஷன் லிமிட் ஆர் முனிசிபாலிட்டி லிமிட்டில் இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு நம்ம பார்க்கிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே பஞ்சாயத்து ஏரியாவில் லொக்கேட் ஆயிருந்துச்சுனாலுமே வந்துட்டு பார்க்கிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 270 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது ரொம்ப சின்ன ஏரியா. இந்த சின்ன ஏரியாவுக்கு வந்து பார்க்கிங் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதுவே வந்து 25 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலேயும் 50 ஸ்கொயர் மீட்டருக்கு கீழேயும் இருந்துச்சுன்னா அந்த ஏரியா கார்பரேஷன் லிமிட் ஒரு முனிசிபாலிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அங்கே என்ன கொடுக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கலர் கோடு யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் ப்ளூ கலர் வந்து கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி ஏரியாஸை குறிக்கும். லைட் ரெட் கலர் வந்து பஞ்சாயத்து ஏரியாஸை குறிக்கும். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பாக்ஸில் பாருங்கள், 25 ல் இருந்து 50 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 270 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 538 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1.5 சென்ட்டுக்குள்ளே வந்து பில்டப் ஏரியா இருக்கிற ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு வந்து கார்பரேஷன் லிமிட் ஆர் முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2-வீலர் நிறுத்துகிற அளவுக்காவது ஏரியா கொடுத்தாகணும். ஒரு 2-வீலரோட ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா 1.8 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும். இந்த ஸ்பேஸ் வந்து பார்க்கிங்காக கண்டிப்பாக அந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்கணும். இதே ஏரியா வீடு வந்து பஞ்சாயத்து ஏரியாவில் லொக்கேட் ஆயிருந்ததுன்னா அங்கே வந்து இந்த ஒரு 2-வீலர் பார்க்கிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 50 ல் இருந்து 75 ஸ்கொயர் மீட்டரில் இருக்கிற ஒரு வீடு, அதாவது 538 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 870 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து கார்பரேஷன் லிமிட்டில் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு 2-வீலருக்கும் ஒரு கார் பார்க்கிங்க்கும் வந்து ஸ்பேஸ் ஒதுக்கி ஆகணும். இதுவே பஞ்சாயத்து லிமிட்டில் இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் அங்கே ஒரு 2-வீலர் நிறுத்துகிற அளவுக்காவது வந்து பார்க்கிங்க்கு ஏரியா கொடுத்தாகணும். அடுத்தது 75 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 100 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே வந்து வீடு கட்டுறதா இருந்தால் அந்த ஏரியா வந்து கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஏரியாஸில் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு 75 ஸ்கொயர் மீட்டருக்குமே வந்து ஒரு கார் கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 150 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதா வச்சுப்போமே. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு கார் நிறுத்தணும். 150ல் எத்தனை 75 இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 75. ஸோ 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். அதே லிமிட் வந்து பஞ்சாயத்து ஏரியாவில் இருந்ததுன்னா ஒரு காரும் ஒரு 2-வீலர் நிறுத்துகிற அளவுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா கொடுத்தாகணும். பஞ்சாயத்து ஏரியாவில் ஒரு ஒரு 100 ஸ்கொயர் மீட்டரும் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுதான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் தான் வந்துட்டு
தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2019 படி இருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸ் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கமர்ஷியல் ஸ்பேசஸ், இன்ஸ்டியூட்ஸ் அண்டு இந்த கல்யாண மண்டபம் அதுக்கெல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வெறும் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் தான். அடுத்தடுத்த வாரத்தில் வந்துட்டு அந்த அடுத்த டைப் ஆஃப் பில்டிங்ஸ், அதாவது கமர்ஷியல் பில்டிங்ஸ், பேங்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பார்க்கிங் கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து ஒரு ஒரு வாரமும் நான் கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.